ஹாய் எவ்ரிவன். ஸோ தனுவாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ரெண்டு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு, அதாவது நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற டேட் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி வரைக்கும் டோட்டல் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்ற அப்டேட் வந்து நமக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கவனிங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் மட்டும் ரீட் அவுட் பண்ணுறேன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, 26/9/2022 தான் நமக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போது 3/10/2022. ஸோ நமக்கு 3 வரைக்கும் என்ன இருக்குன்னா டைம் இருக்குது. ஸோ இன்னுமே யாராச்சும் அப்ளிகேஷன் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் போடல அப்படின்னா போட்டு முடிச்சுருங்க. ஸோ போடாதவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்குது, 190-195 மேலே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஹெட் ஆஃபீஸ், ஆக்சுவலாக ப்ளூ கலர் பில்டிங் பார்த்தீங்களா, கீழே ஜஸ்ட் அவங்க வந்து ரேண்டமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, பிபிஎஸ்சிஎஸ்காக இருக்கட்டும் பிடெக்காக இருக்கட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நமக்கு 12th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் போட போகிறீங்க, adm.tanuvas.ac.in. இங்கே பாருங்கள், 12ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். கால்நடை மருத்துவ படிப்பு பிடெக் படிப்பிற்கு 14,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, போத் பிபிஎஸ்சி பிடெக்கு சேர்த்து 14,000 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. ஸோ மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னு வந்து நமக்கு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 7,000 அப்ளிகேஷன் வந்ததா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இப்போ 14,000 அப்ளிகேஷன்ஸாக நமக்கு என்ன இருக்குன்னா ஆகியிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.